வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் வாலு. இது உங்கள் அபிமான வாலு டிவி. இன்னைக்கு நானும் நம்ம கேமராமேன் அமுதனும் ஒரு வேலையா பெரம்பூருக்கு வந்தோம். காலையிலே வந்துட்டோம், பசி, சரி சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டு அவருக்கு இருக்க ஒரு ஆட்டோக்கார்ட்ட கேட்டோம், அண்ணே சாப்பிடணுன்னு எங்கே போனோம், கொஞ்சம் நடுத்தரமாக இருந்தால் பரவாயில்ல, 50 ரூபாய்க்கு உங்களுக்கு அன்லிமிட்டட் டிஃபன் தராங்க சார், நீங்கள் தாராளமாக அங்கே போய் சாப்பிட்லாம், குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்லா சூப்பராகவும் இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி, அந்த ஹோட்டல் பேர் என்னங்க அப்படின்னா, பேரே குவாலிட்டி கிச்சன் அப்படின்னாரு. மொழியும் காமிச்சார். அந்த இடத்துல தான் இப்போ நாங்கள் வந்து நிற்கிறோம். குவாலிட்டி கிச்சன் சென்ற ஆண்டு August 15 அன்னைக்கு இந்த கடையை அவங்க திறந்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து இது ரெண்டாவது கடையில் நம்ம நிற்கிறோம், மெயின் கடை அங்கே இருக்குது. இன்னொரு கடை அப்படியே பார்த்தோம்னா இது பெரியார் நகர் கந்தசாமி சாலையில் இருக்குது. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா குவாலிட்டி கிச்சன் அப்படின்னு இருக்குது. ரொம்ப சின்னதாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, இங்கே ஏன்னா மனசு இவங்களுக்கு எல்லாம் பெருசு. 3 வேளையும் 50 ரூபாய் தான், அன்லிமிட்டடு டிஃபனு லஞ்சு டின்னர்னு இங்கே எல்லாமே நீங்கள் சாப்பிட்லாம். மக்கள் வந்து சாப்பிட்றதை நீங்கள் பார்க்குறீங்க. பொங்கல், பூரி, தோசை, இட்லி எல்லாமே இருக்குது. அப்படியே உள்ளே போய் பார்த்தோன்னா காலையில் கேசரி மாதிரி கொண்டு கொடுக்குறாங்க, எல்லாமே வச்சுருக்காங்க. 50 ரூபாய் அன்லிமிட்டட், நீங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். அந்த மெயின் கடை என்ன ஆச்சுன்னா, திறந்த ஒரு வாரத்தில் எந்த ஒரு பிஸ்னஸும் இல்லை. அதன் பிறகு நண்பர் ஒருவர் வந்து என்னங்க இப்படி டல்லாக இருக்கீங்கன்னு கேட்குறப்போ அவர் சொல்லியிருக்காரு, என்னங்க அவர் 8000 ரூபாய்க்கு சரக்கு போட்டுமே ஒரு 1000 ரூபாய்க்கு கூட விற்கலை அப்படின்னு. எல்லாம் நல்லதே நடக்குங்க, ஏதாவது கொஞ்சம் ஐடியா பண்ணுங்கள் அவர் சொல்லவும், சரி ஓகே நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிடுங்க, 50 ரூபா மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு இந்த ஹோட்டலோட நிறுவனர் சொன்னார். அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அதன் பிறகு நிறைய வாடிக்கையாளருக்கு வர ஆரம்பித்தாங்க. இந்த ஹோட்டலும் நல்லபடியாக போயிருக்கு. காலையில் இங்கே டிஃபன் என்ன தருவாங்க அப்படின்னா, 50 ரூபாய்க்கு ஒரு வடை, ஒரு பூரி, இது ஒன்று ஒன்று வச்சுருவாங்க. இட்லி நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம், பொங்கல் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். தோசைங்கிறதுக்காக நிறைய அந்த ஆனியன் தோசைலாம் சொல்லக்கூடாது, இது நார்மல் கல் தோசை தான் நாங்கள் சொல்கிறது, ஓகேவா? ஏன்னா அது ரொம்ப தெளிவாக இருக்கணும், அது நிறைய பேர் சண்டைக்கு வந்துடக்கூடாது. 50 ரூபாய்க்கு நாம் ஒரு ஹோட்டலுக்கு போனால் ஒரு 2 இட்லி ஒரு ஒரு வடை சாப்பிட்டாலே முடிஞ்சு போயிடும், 50 ரூபான்றாங்க. இங்கே பசியாக இருக்கிறவங்களுக்கு 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் அப்படிங்கும்போது அது எவ்வளோ பெரிய விஷயம். ஆட்டோக்காரங்க, இந்த மூட்டை தூக்குறவங்க, வாக்கிங் போகிறவங்க நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிட்ருக்காங்களாம். அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம உள்ள என்னென்ன ஐட்டம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் காட்டுறோம், நீங்கள் பாருங்கள். இங்கே இந்த ஹோட்டலுக்காக ஒரு 13 பேர் வேலை செய்கிறாங்களாம். ஒரு 3 பேரோட தொடங்கி இந்த ஒரு ஹோட்டல் இன்றைக்கி ஒரு 13 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கு. நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிட்றாங்க, ரொம்ப திருப்தியாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ருசி வந்து ரொம்ப நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணமும் இருக்குது, இவங்க இந்த கேட்டரிங் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, திருமணங்கள்லாம் நிறைய அவங்க பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு சாப்பாடுகள்லாம் அவங்க நாங்கள் செஞ்சுருக்கோம் சார், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்குது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தென் அப்புறம் நம்ம அந்த ஹோட்டலோட ஓனரடி நம்ம பேசுவோம். நம்ம சாப்பிட உட்காந்தாச்சு. இதுதான் 50 ரூபாய்க்குரிய ஐட்டங்கள். இங்கே வந்து செல்ஃப் சர்வீஸ் தான். ஸோ நாங்கள் சாப்பிட்ணுன்னு கேட்டதுனால ஒரு இலை அழகாக போட்டு வச்சுருக்காங்க. 50 ரூபாய்க்கு என்ன ஐட்டம் அப்படின்னா, ஒரு பூரி, ஒரு வடை, இது ரெண்டும் ஒன்றே ஒன்று தான் கொடுப்பாங்க. பொங்கல், இட்லி எவ்வளோ வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஒருவேளை இங்கே பூரி இல்லைன்னா கல் தோசை கொடுப்பாங்க. இது நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், 50 ரூபாய் தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இது கூட கேசரி வச்சுருக்காங்க, வெங்காய சட்னி, புட்டுக்கடலை சட்னி இருக்குது, வடகறி, பூரிக்காய் மசால், சாம்பார் கொடுத்துருக்காங்க. ஸோ 50 ரூபாய்க்கு இவ்வளோ ஐட்டம் அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குது அது நம்ம பார்த்துடலாம். ஓகே, நம்ம இப்போ சாப்பிட ஆரம்பிக்க போகிறேன். ஸ்வீட்லேருந்து ஆரம்பிச்சுடுவோம். சரி, நம்ம நல்லாயிருக்கு. இந்த கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. ஸோ நைஸ். அண்ட் நான் கொஞ்சம் சாம்பார் ஊற்றிக்கிறேன். நல்லாயிருக்கு. இதுவும் சூப்பராக இருக்குது. பொங்கல்,
பொங்கல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் மிஸ்ஸாக செஞ்சு கொடுக்குற மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் பூரி சாப்பிட்ருவோம், எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். நல்லாயிருக்கு. எனக்கு கொஞ்சம் உப்புன்னு கொஞ்சம் சேர்க்கலாமோன்னு தோணுது, ஆனால் சூப்பராக இருக்குது. 50 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு அன்லிமிட்டடாக ஒரு டிஃபன் காலைல சாப்பிட்றதுன்னா வாய்ப்பே இல்லை. வடகறி நல்லா வாசமாகவும் நல்லா ருசியாக இருக்குது, மேலுமே ரொம்ப நல்லாயிருக்கு. 50 ரூபாய்க்கு இது ஒருத்தன்லாம் சொல்கிறது, அதுக்கு மேலே 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 அதுக்கும் மேலே அந்த மாதிரி ஒரு சேவையாகவே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க நிச்சயம் ஒரு ஹேட்ஸ்அப் நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ அந்த கடை ஓனர்கிட்ட நம்ம பேசுவோம். ஆகஸ்ட் 15, 15ஆம் தேதி பெரியார் நகர் கடையை ஆரம்பித்தேன். அன்றைக்கி ஒரு 2000 ரூபா 3000 ரூபா சரக்கு தான் போட்டோம். போட்டு ஒரு 700 ரூபா 800 ரூபா 1000 ரூபா கூட தாண்டலை, வேஸ்டேஜ் நிறைய வந்தது. இந்த மாதிரி ஒரு வாரம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் ஆகுது கொள்ளுது அப்படின்ற மாதிரி ஒரு மனவேதனை இருந்தது. ஒரு சாப்பிட வந்த ஒரு கஸ்டமர், என்ன முதலாளி டல்லாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். கேட்டதன் விளைவு எனக்கு வந்து சாப்பாடெல்லாம் விற்கலை எனக்கு அப்படின்னு சொல்கிறேன். சரியாயிடும் முதலாளி, நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள், உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஊக்குவித்தார். அது மூலயமா நான் என்ன பண்ண, அவரை பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுங்க, எனக்கு 50 ரூபா கொடுங்கன்னு சொன்னேன். அது மூலயமா என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுங்க, எனக்கு வெறும் 50 ரூபா மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவரும் நிறைய சாப்பிட்டாரு, 48 ரூபாய்க்கு மேலே அவரால் சாப்பிட முடியல. அப்புறம் என்ன பண்ணார், 2 ரூபா மேலே போட்டு நானே இதை துவக்கி வைக்கிறேன்னு சொல்லி 50 ரூபா எனக்கு நோட்டு கொடுத்து என்னை துவக்கி வச்சார். அவர் போன ஒரு அரை மணி நேரத்துக்கெலாம் ஒரு 10 பேர் உள்ளே வந்தாங்க. அந்த 10 பேர் 30 பேர் ஆச்சு இன்னொரு அரை மணி நேரத்தில். இப்படி இப்படி 4 நாள் டெவலப் பண்ணினே போனாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் ஜனம் வந்து நின்றுது. 1.5 கிலோமீட்டரில் நான் 7000 ரூபா 8000 ரூபா சரக்கு தான் போட்டுருந்தேன். அன்றைக்கி ஓப்பனாக சொல்லிட்டேன், என்கிட்ட இருக்கிற சரக்கு தான், இவ்வளோ ஜனம் நின்னீங்கன்னா என்னால் என்ன பண்ண முடியாது. நீங்கள் நாளைக்கு வாங்க, எல்லாமே நீங்கள் எவ்வளோ பேர் வந்தாலும் நான் சாப்பாடு கொடுக்கறதுக்கு நான் தயார் அப்படின்ற மாதிரி சொல்லி அழைச்சி விட்டேன். அப்புறம் பார்த்தா என் நிறுவனத்துலேருந்து திருவள்ளுவர் கல்யாண மண்டபம் வரைக்கும் ஒரு ரஷ் இருந்தது. ஒரு 400-450 பேர் நின்றுந்தாங்க. போலீஸ் பந்தோபஸ்தெலாம் போட்டாங்க எனக்கு. எல்லோரும் என்ன இன்ஸ்பெக்டர்லாம் கேட்டாங்க, என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி எல்லாருக்கும் சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி, இப்போ அவங்களே பாறாலாம் போட்டு லைன் பண்ணி எனக்கு ஒழுங்கு பண்ணி கொடுத்தாங்க. இதுதான் என்னுடைய அனுபவம். எனக்கு இந்த ரஷ் வந்ததுக்கு காரணமே இதுதான். 50 ரூபா எல்லாரையும் திருப்திப்படுத்தி சாப்பிட வைக்கணுன்றது என்னோட எங்கள் அப்பா எல்லாரையும் சாப்பிட வச்சு தான் அழகு பார்த்தார். அந்த இது எனக்கு எனக்குள்ளே வந்துருச்சு. சாப்பிட வச்ச எல்லோரும் வாழ்த்துறாங்க. எங்கள் அப்பா எதனாலேயே சாப்பிட வச்சு பார் அப்படின்னு ஒரு உரை எனக்கு சொல்லியிருக்காரு. ஸோ ஏ ஹாய், திஸ் இஸ் வித்யாகர் ஹியர். ஸோ நம்ம இந்த குவாலிட்டி கிச்சனோட ப்ரொப்ரைட்டர் நான் தான். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, 50 ருபீஸ்க்கு அன்லிமிட்டட் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் டின்னர் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு, இட்லி, பூரி, பொங்கல், வடை, கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், வடகரி, பூரி மசாலா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பூரியும் வடையும் மட்டும் லிமிட்டடு, மற்றது எல்லாமே நீங்கள் எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். ஸோ லஞ்சில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்கறி, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார் ரசம், மோர், பொரியல், அப்பளம், ஊறுகாய், ஒயிட் ரைஸ், ஒரு ஸ்வீட் வரும். ஸோ இதுவும் மத்தியானம் லஞ்சுக்கும் 50 ருபீஸ் அன்லிமிட்டட் தான். டின்னருக்கு இட்லி, சப்பாத்தி, பரோட்டா, கல்தோசை, பரோட்டா சப்பாத்தி லிமிட்டடு, இட்லி கல்தோசை நீங்கள் எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம். மற்றபடி சைட் டிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா தலகரி, ரத்த பொரியல், போட்டி, மூளை, சிக்கன் செட்டிநாடு, எறா தொக்கு, சொரா புட்டு, நண்டு கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை, ஆம்லெட்டு, ஆஃப் பாயிலு, என்னென்ன உங்களுக்கு சவுத் இந்தியன் சைடில் என்னென்னலாம் கிடைக்கும், மதுரை சைடில் என்னென்னலாம் இருக்குமோ எல்லா சைடிஷும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சைட் டிஷஸ்லாம் செப்பரேட். இந்த ஹோட்டலில் ரெகுலராக வந்து சாப்பிடக்கூடிய ஒரு வாடிக்கையாளராக இவர் முத்துராமன், ஆட்டோ ஓட்டுநராக இருக்கார். நான் சாப்பிட்டேன் நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஓ, நாம் சொல்கிறத விட இங்கே இருக்கவங்க சொன்னாங்களோ அது இன்னும் கொஞ்சம் அது வேல்யூபிளாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம இப்போ கேட்குறோம். ஐயா எப்படி இருந்தது அப்படி சொல்லுங்கள். என்ன மாதிரி ஆட்டோக்காரங்களுக்குலாம் இவ்வளோ தரமான சாப்பாடு இவ்வளோ மலிவான விலையில் கொடுக்குறாங்கன்னா உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். உண்மையிலே அற்புதமான சுவை, ரொம்ப
ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ரொம்ப கம்மியான விலையில் இவ்வளோ தரமான சாப்பாடு மனத்துக்கு மகிழ்ச்சியாக வயிறுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஓகே, நம்ம இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். 50 ரூபாய்க்கு யாரும் இவ்வளோ ஃபுட்டு தரமாட்டாங்க. எல்லாம் சும்மா சும்மா இதையே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா உண்மையாலுமே 50 ரூபாய்க்கு இவ்வளோ சாப்பாடு வயிறு நிறைய காலையிலையும் சரி மதியமும் சரி இரவுலையும் தரமாட்டாங்க. நான் காலையில் தான் சாப்பிட்டேன், மதியம் இரவுக்குலாம் நான் அவ்வளோ நேரம் தாங்க இருக்க முடியாது. ஒரு நடைபாதை கடை வைத்திருப்பார், அவர் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபா சம்பாதிப்பார். அவர் ஒரு சாப்பாட்டுக்காக ஒரு நாளைக்கு அவர் 300 ரூபா செலவு பண்ணிட்டார்னா அவர் மிச்சமே இருக்காது. ஒரு ஆட்டோக்காரருக்கும் அதே மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு விளிம்பு நிலை மனிதர்களுக்கான ஒரு பிரதானமான ஹோட்டல்னு கூட இதை நான் சொல்லலாம். ஏன்னா அந்த மக்கள் தான் இங்கே அதிகம் பேர் இருக்காங்க. அவங்க தான் உழைக்கும் வர்க்கம். உழைக்கும் வர்க்கத்துக்கு ஏற்ற ஒரு டிஃபன் கடை, லஞ்ச் கடை, டின்னர் கடைன்னு கூட சொல்லலாம். நல்ல சத்தான சுவையான சாப்பாடுங்கிறது அதில் அல்டிமேட்டு. பெரம்பூரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை மிஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் 50 ரூபா போதுங்க, நீங்கள் சாப்பிட்றதுக்கு வயிறார சாப்பிட்லாம், நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நல்லபடியாக போகலாம். சரி, ஓகேவா? மீண்டும் இதே போல ஒரு சுவாரஸ்யமான வேறொரு ஹோட்டலில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு வாலு.